மீட்பதற்கான ஆழ்ந்த ஆர்வத்தை அனைவரும் கொண்டிருக்க வேண்டும் என்ற அறிவுரையை அவர் வழங்கினார். மேலும் மறுபடி கூறுவதாவது, நம்பிக்கையாளர்களை கவ்வி செல்லும் ஓநாய்களுக்கிடையே இருப்பது போல அவர்கள் உணர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் தான் ரோமை நகர் பிரெஞ்சு புரட்சியிலும் மற்றும் அரசியல் கிளர்ச்சியாலும் தாக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது. இதன் காரணமாக பல நம்பிக்கையாளர்கள் திருச்சபையையும் இயேசுவினுடைய போதனையும் விட்டு விலகி சென்று கொண்டிருந்தார்கள். எனவே இந்த நம்பிக்கையாளர்களின் விசுவாசத்திலும் பிறர் அன்பிலும் மீண்டும் பற்றி எரிய செய்ய வேண்டும் என்பதற்காக இயேசுவின் திரு இறுதிய பக்தியை பரோடியார் முன்னிறுத்தினார். அப்பொழுதுதான் இயேசு கொண்டிருந்த அதே இனிமை, சாந்தம், தாழ்ச்சி, பிறர் அன்பு, அமைதி, சமாதானம் போன்ற பண்புகளை அனைத்து குருக்களும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், இந்த நிலை அவர்கள் ஆண்டவருடைய இயேசுவின் பணியை செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதும் அவர்களுக்கு உணர வைக்க முடியும் என்றும் அவர் நம்பினார். 1839 ஆண்டு புனித வின்சென்ட் பலோட்டியா ஆரம்பித்த ஆரம்ப கால கூட்டமைப்பு சில தடைகளுக்கு உள்ளானது. அதே வேளையில் அவருடைய உடல்நிலையும் பாதித்தது. இந்த நேரத்தில் புனித வின்சென்ட் பலோட்டியா இயேசுவின் திரு இறுதிய அன்பையும் பக்தியையும் இரக்கத்தையும் நாடினார். அது அவருக்கு பெரிய உற்சாகத்தை தந்தது. 1840 ஆண்டு ஒசிங்கோ நகரில் அவர் தியானம் கொடுக்க செல்கின்ற பொழுது ஏறக்குறைய இறக்கும் அளவுக்கு அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அதோடு இணைந்து அவரால் தினமும் திருப்பலி நிறைவேற்ற முடியாததும் அன்றாட ஜெபத்தை ஜெபிக்க முடியாததும் அவருக்கு இன்னும் பல கவலைகளை அவருக்கு அளித்தது. எல்லா நிலையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஆழ்ந்த முறையில் தியானிக்க வேண்டும், அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆன்மீக தாகமாக இருந்தது. இன்றைய கால சூழலில் நம்மால் புனித வின்சென்ட் பரோட்டியாருக்கு இணையான ஆன்மீக தாகத்தையும் உணர்வையும் கொண்டிராமல் போனாலும், நம்மால் முடிந்தவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இறுதிய அன்பை பின்பற்றி ஆண்டவருடைய சீடர்களாகவும் இயேசு கிறிஸ்துவின் ஆர்வமிக்க அப்போஸ்தலராகவும் வாழ மாற நாம் முனைவோம். இயேசுவின் மகாபரிசுத்த இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் வாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.